हेलो व्यूवर्स वेलकम बैक टू माय चैनल என்னோட वीडियोस பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்டேட்ஸ்க்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல முக்கியமான ஒரு ரெண்டு டூல்ஸ் பத்தி தான் நான் சொல்லப் போறேன் அது என்ன அப்படிங்கறதும் அதோட யூஸ் பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இது வந்து French curve பேப்பர்ஸ் ல யூஸ் பண்ற French curve இது வந்து 1/4 ஸ்கேல் யூஷுவலா டிசைனர்ஸ் ஆர்டிஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் இவங்க எல்லாம் யூஸ் பண்றது இப்போ நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படினாக்க நம்ம வந்து நம்மளோட பேட்டர்ன்ஸ் வந்து 1/4 அதாவது மினியேச்சர் நம்ம வந்து பேட்டர்ன் மினியேச்சர் பேட்டர்ன்ஸ் டிரா பண்ணிட்டு நம்மளோட ரெக்கார்ட்ஸ்ல வெச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க நிறைய பேட்டர்ன் நீங்க ட்ரையல் பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல நீங்க யூஸ் பண்றதனால நிறைய மெட்டீரியல் வேஸ்டேஜ் கம்மியாகும் அதே சமயத்துல உங்களுக்கு மெஷர்மென்ட்ஸ் பத்தின நாலேஜ் பேட்டர்ன் பத்தின நாலேஜ் ரொம்ப அதிகமா ஆகும் இத நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பாருங்க இந்த சைடு வந்து 1:4 அப்படின இருக்கு அப்படினா அந்த 1 இன்ச்ல வந்து 4 ஒரு இன்ச் வந்து 4 ஆ டிவைட் பண்ணோம்னா அதுல ஒரு பகுதி அத வந்து இங்க 1 இன்ச் னு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி 1:6 அப்படிங்கறதும் இன்னொரு சைடுல இருக்கு அது என்னன்னா ஒரு இன்ச் வந்து 6 ஆ டிவைட் பண்ணி அதுல வர ஒரு பார்ட் வந்து ஒரு வேல்யூவா இவங்க மார்க் பண்ணிருக்காங்க இப்போ நான் இத வச்சு ஒரு சல்வார் பேண்ட் வந்து எப்படி டிராஃப்டிங் பண்றது அப்படின்றத நான் காட்டுறேன் ரொம்ப அழகான மினியேச்சர் ரியல் சைஸ் எப்படி இருக்குமோ அப்பியரன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த மினியேச்சர் நமக்கு வரும் இந்த மாதிரி நீங்க பேட்டர்ன்ஸ் டிரா பண்ணி கட் பண்ணி பண்ண உங்களுக்கு பேட்டர்ன் மேக்கிங் ப்ளஸ் மெஷர்மென்ட் பத்தின நாலேஜ் வந்து ஈஸியா கிடைக்கும் இப்போ நான் இது வந்து எடுத்துக்கிறது வந்து 40 சைஸ் பேண்ட் லெந்த் வந்து 40 ஹிப் வந்து 42 சைஸ் எடுத்துக்கேன் சாம்பிள் மெஷர்மென்ட் இப்போ நான் 1:6 அப்படிங்கற அந்த மெஷர்மென்ட் சைஸ வச்சு நான் இந்த பேட்டர்னை டிரா பண்றேன் பாருங்க இப்போ இந்த ஹைட் வந்து 40 இன்சஸ்னால மேலே யோக் 8 இன்சஸ் போக மிச்சம் வந்து 32 இன்ச் பேண்டோட லெந்த் இப்போ நான் இத 32 நான் மெஷர் பண்ணிக்கிறேன் கீழே பெல்ட்க்கு ஒரு 2 இன்சஸ் போக மிச்சம் 32 இன்சஸ் நான் வைக்கிறேன் 1:6 அந்த சைட திருப்பிட்டு நான் இப்போ வந்து வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்சஸ் அலவன்ஸ் விட்டுட்டு அதே மாதிரி பாட்டம் அந்த லெக் கிட்ட லூஸ் 7 இன்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் அதுலேயே 7 போட்டிருக்கும் நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்ச் டேப் வச்சு எப்படி நீங்கள் ரியல் பேட்டர்ன் ட்ரா பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதை பண்ணலாம் பட் என்னென்னா சைஸ் மட்டும்தான் மினியேச்சராக இருக்கும் அது வந்து நம்மளோட ரெக்கார்ட் நோட்ஸில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ ஹைட்டு 32 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிட்டேன் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் தென் அந்த பாயிண்ட்லேருந்து கிராச்சுக்காக ஒரு 6 இன்ச்சஸ் டவுனில் நான் மார்க் பண்ணிட்டேன் அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 18 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணுறேன் கிராச்சில் இருக்க பாயிண்ட்டும் லெக்கில் பாட்டமில் இருக்க பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ அந்த பாயிண்ட் 16 இன்சஸ் இருந்த பாயிண்ட்டை வந்து ஸ்கொயர் டவுன் பண்ணிவிட்டு அந்த கிராட்ச் கிட்ட வரதை வந்து இந்த பாக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த கிராட்சோட கர்வ் வரையறதுக்கு நம்ம வந்து இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச் நான் அலவன்ஸுக்கு விட்டுட்டேன்
பாருங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை இது மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணால் அந்த கிராஞ்சோட கர்வ் வந்து நமக்கு ஷேப் அழகாக கிடைக்கும். இதே மாதிரி நமக்கு ரியல் பேட்டர்னுக்கு பெரிய சைஸ் ஃப்ரெஞ்ச் கர்வும் இந்த மாதிரி எல் ஸ்கேலும் இருக்குது. பாருங்கள் கர்வ் ஷேப் மார்க் பண்ணியாச்சு. இப்போ கூடவே சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணிடலாம். சீம் அலவன்ஸ் நான் மார்க் பண்ணிடுறேன். நீங்க எந்த வகையான பேட்டர்னும் இந்த 1/4 ஸ்கேல் வச்சு நீங்க டிரா பண்ணலாம். இப்போ நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அதில் நோட் பண்ணிடுறேன். நீங்கள் பிகினஸாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம யோக் பார்ட்டை ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் அந்த பேண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிங்கிள் ஃபோல்டில் வச்சுருந்தேன், இப்போ டபுள் ஃபோல்டாக போட்டு நான் அந்த பேண்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்க அழகான பாட்டம் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. ரியல் ரியல் பேட்டர்ன் போலவே நமக்கு ஷேப்பும் சைஸும் அழகாக இருக்கு. இப்போ இதோட யோக் பார்ட்டை நம்ம மாற்றணும். இப்போ மேலே யோக் பார்ட்டு அதை வந்து அந்த ஃபோல்ட்லேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 42 inches அப்படிங்கிறதுனால 10.5 மார்க் பண்ணிவிட்டு சீம் அலமெண்ட்ஸும் நான் அது கூடவே கொடுத்துட்டு இப்போ யோக்கோட ஹைட் வந்து 8 inches அதையும் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து 1 inch நான் எப்போவுமே சீம் அலவன்ஸ் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 inch சீம் அலவன்ஸ் கொடுப்பேன். அதோட ஃபினிஷிங் வந்து எப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் பாருங்கள். இப்போ இந்த சைடும் 1/2 inch கொடுத்து பேட்டர்னை முடிச்சிட்டோம். இந்த சைடு ஃபோல்டு எத்தனை லேயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பேட்டர்னில் அப்பப்போ மார்க் பண்ணிடுறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க இது சின்ன சைஸில் ஒரு யோக் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேண்ட்டோட பீஸும் நமக்கு ரெடியாக இருக்குது. இதை ஜாயின் பண்ணோன்னா இதோட ப்ரிப்போர்ஷனேட் பேண்ட்டு நமக்கு கிடச்சிடும். இதை நீங்கள் அப்படியே வந்து உங்களோட ரெக்கார்ட் நோட்ஸில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் எப்போ நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு டவுட் கிளியரிங் ஒரு ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.
take care.